ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டாக்டர் கேமிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, FFCO அதாவது ஃப்ரீ ஃபயர் சிட்டி ஓப்பன்னு ஒரு கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்க போகுதுன்பா. ஸோ அதில் வந்து ஒரு எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரிடீம் கோடில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் நண்பா, அதை பற்றி இந்த கவர் பண்ணிடுவோம். அதாவது மிஸ் பண்ணல, இன்றைக்கி தான் அந்த அப்டேட்ஸே வந்து நமக்கும் கிடச்சிச்சு. ஸோ அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம்ப்பா. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கிளர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்காம நெக்ஸ்ட் நைட் போட்டுக்கூட சூப்பரான வீடியோஸ்லாம் போன விட்டீங்க சார் தேடி வரும். என்ன நண்பா, நீங்கள் சப்ஸ்கிரைப் தானே நமக்காக செஞ்சு விட்டு போங்கப்பா. ஒரே ஒரு ப்ரெஸ் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ என்பா, வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு தயவு செய்து ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ முடிஞ்ச முடியும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கப்பா. சரி ஓகேன்பா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகேன்பா, அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பேட்ச் அப்டேட்பா. ஸோ மார்னிங் 9:30 ஈவினிங் 5:30 வர கேம் ப்ளே பண்ண முடியாது. ஒரு சேடான நியூஸ்னே சொல்லலாம். எல்லாருமே இப்போ கேமை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, போர் அடிக்கும். ஸோ ஓகேன்பா, அப்புறம் நம்ம மிஸ் பண்ண சின்ன சின்ன அப்டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஓகேன்பா, அப்புறம் வந்து இந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து நமக்கு ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கப்பா. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரீனாக்காரங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரிவல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம், இப்போ வந்து நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம், ரேங்க் புஷ் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா செத்து போன ஆப்போனன்ஸ் வந்து திருப்பி ரிவைவ் ஆகி வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ரேங்க் புஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, பேட்டில் ராயல் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கேல்குலேட்லாம் கரெக்டாக பண்ணி கொஞ்சம் கூடே போட்டு தரோம் அப்படின்ற பற்றி நண்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட்னே சொல்லலாம்ப்பா. ஏன்னா எல்லாருமே சில பேர் கடுப்பாவீங்க, சில பேர் நம்மளே ஒரு சில டைம் கடுப்பாயிருக்கும், என்னடா ரேங்க் இப்படி செத்து போனேன் திருப்பி வந்து நம்மளே அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடுப்பு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அதனால தான்ப்பா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பேட்டில் ராயல் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் மாற்றி போடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. ஸோ ஓகேன்பா, அப்புறம் வந்து நம்ம FF டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வால்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறமா இருந்துச்சு. இப்போ ஏதோ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து FF டோக்கன் வந்துங்க நீங்கள் கேம் விளாடும் போதே உங்கள் பேக் பேக்கில் வந்து காட்டுற மாதிரி போட்டிருக்காங்கப்பா. அது வந்து சரியாக எனக்கு இதளவு தான் வாசித்து புரிஞ்சிச்சு. நீங்கள் இதை வாசிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நான் பார்த்தவரை இது வாசித்தவரை இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. FF டோக்கன் வந்து நீங்கள் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும் போதே எவ்வளோ இருக்குன்றத பேக் பேக்கில் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்பா. ஸோ என்னன்றதை நீங்கள் மறக்காமல், உங்களுக்கு இல்லை ப்ரோ நீ சொல்கிற இப்படி இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னன்ற வாஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. ஸோ ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு வந்து லாபி வந்து திருப்பி ரிப்பேர் பண்ணுறாங்கப்பா. அதாவது நாங்கள் வந்து அப்டேட்க்கு அப்புறம் லாபி டிசைனை வந்து மாற்றுறோம், அதாவது ஒரு நியூ லுக்கை கொடுக்குறோம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஏதோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், நீங்கள் வந்து கேம்குள்ளே செட்டிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் லாபியில் வந்து செட்டிங்ஸ் வந்து எல்லா ஃபயர் பட்டன் பெருசு பெருசாக இருந்த மாதிரி நடுவில் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும், பழைய பிளேயர்ஸ் விளாட்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா லாபியில் கேமில் வச்சுருக்கிறது வந்து நீங்கள் செட்டிங்ஸாக இருக்கும், பட் ஆனால் லாபியில் நிற்கும் போது எல்லா ஃபயர் பட்டனும் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். என்னடா நான் இப்படி செட் பண்ணவே இல்லை, நிறையா பேர் செட்டிங்ஸ் ப்ளே பார்ப்பீங்க. அது வந்து இனிமேல் அப்படி கொண்டு வர போகிறாங்கப்பா. அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக பட்டனை வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி கிளிக் ஆன் த, அதாவது நீங்கள் லாபியில் வந்து ஈஸியாக பட்டனை ஃபைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துறாங்க. இது எதுக்கு திருப்பி கொண்டு வராங்க தெரியல, பட் ஆனால் இது வந்து அப்டேட்க்கு அப்புறம் வரப்போகும் நண்பா. ஸோ என்போ, அப்புறம் நீங்கள் வந்து ஃபயர் பாஸ் மிஷன்ஸ்னு தனியாக எலைட் பாஸ் போடும்போது அந்த வெட்டரன் பேட்ச் அதாவது இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து எலைட் பாஸு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. பட் ஆனால் இந்த அப்டேட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி மிஷன்ஸ் இருப்பீங்க, அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஆக்டிவ் மிஷன்ஸும் ரிவார்ட்ஸும் வந்து ஒரே ஃபயர் பாஸ் மிஷன் மென்யூலே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்து கிளைம் பண்ண தேவையில்லை. அதாவது கொஞ்சம் வேலை ஈஸியாகிறாங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த அப்டேட்டும் இப்போ வந்து வரப்போகணும்பா. ஸோ ஓகேப்பா, அப்புறம் நான் வந்து ட்ராக் டூ ஸ்பிரிண்ட்னு ஒரு நியூவாக நம்ம செட்டிங்ஸ் மோட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதாவது அவங்க கரேனா தரப்பில் வந்து ஒரு ஃபீட்பேக் வந்திருக்காங்கப்பா. சில பிளேயர்ஸ் வந்து, அதாவது நீங்கள் பப்ஜி பிளேயர் விளாட்றவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த மூவ்மெண்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி மேலே வச்சோடனே அதை வந்து ஸ்பிரிண்ட்டாக லாக் ஆயிரும்பா. அது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னு நிறையா பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக் வந்து கரேனாக்காரனுக்கு வந்தனால இது வந்து இந்த அப்டேட்க்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸாக மாறியன்பா. நீங்கள் வந்து ஸ்பிரிண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா மூவ்மெண்ட் ஸ்பீடை ட்ராக் பண்ணி லாக் பண்ணாலும் சரி, அதாவது அப்படியே பப்ஜி இது வந்து அப்படியே இதில் வந்துருச்சுன்பா. அதில் அப்படி தான் நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படியே ட்ராக் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க, அப்படியே ஸ்பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து அந்த மாதிரி செட்டிங்ஸ் இதுவரை இல்லை. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறம் இப்படி வரப்போகணும்பா. ஸோ ஓகேப்பா, அப்புறம் நெக்ஸ்ட்டாக கலெக்ஷனில் ஒரு புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வரப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து எமௌண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபுல் அனிமேஷனோட வருதோ அதுக்கு தனியாகவே ஒரு கேட்டகரி கொண்டு வர போகிறாங்கப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனில் எமௌண்ட்லாம் ஒரு கேட்டகரியில் மாதிரி கொண்டு வர போகிறாங்கப்பா. அதுவும் இந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கப்பா. ஸோ ஓகேப்பா, நம்ம இதுவரை பார்த்த இதான் நம்ம சின்ன சின்ன மிஸ் பண்ண அப்டேட்ஸு. இது வந்து நான் மிஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது, இது இன்றைக்கி தான் நம்ம எனக்கே கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் என்ன அப்புறம் மற்ற சேனல்லாம் எவ்வளோ அப்டேட்ஸ்லாம் போடுறாங்க இவ்வளோ தான் அப்புறம் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ ஒன்றுமே கவலைப்படாதீங்கப்பா, ஏன்னா மற்ற சேனலில் போகிறதெல்லாம் நம்ம என்றைக்கே போட்டாச்சு. ஸோ அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இன்றைக்கி ஃப்ரீயாக தான்ப்பா இருப்பீங்க, இன்றைக்கி கேம் விளாட மாட்டீங்க, போர் அடிக்கும். ஸோ மறக்காமல் அந்த அஞ்சு வீடியோ லிங்க்கும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஸ்கிப் பண்ணவே தோணாது. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஏன்னா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன வரப்போகுது, அப்புறம் நெக்ஸ்ட் இன்குபேட்டர், நெக்ஸ்ட் பண்டில், ஸோ என்னென்ன ஓபி 28 பண்டில்ஸ், அப்புறம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பார்த்துருவோம்ப்பா. ஸோ மர தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி 5 பார்ட் 5 வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் ஆனிவர்சரிக்குன்னு லாஸ்ட்டாக நேற்று போட்டிருக்கோம்ப்பா வீடியோ. ஸோ எல்லா வீடியோக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம செக் பண்ணி பாருப்பா, என்னப்பா நீங்கள் நமக்காக இதை கூட செய்ய முடியுங்க. சரி ஓகேப்பா, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், நம்பிக்கை தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஸோகேன்பா, அப்புறம் வந்து நம்ம FFCO அதாவது ஃப்ரீ ஃபேர் சிட்டி ஓப்பன் கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து August 15 6 போல் நடக்க போகுதுப்பா. எதில் நடக்க போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபேர் இஸ்போர்ட்ஸ் இந்தியா யூடியூப் சேனல்ப்பா லைவ் நடக்க போகுது. இது என்ன ரிவார்டு ப்ரோ அப்படின்னா, நமக்கு அந்த எமௌண்ட்டு தான், அதாவது 2 lakh லைவ் வாட்சிங் அச்சீவ் பண்ணும்போது அந்த எமௌண்ட் வந்து ரிடீம் கோலில் வந்துடும்ப்பா. என்ன ப்ரோ இது போனதாட்டி வந்துச்சு ஆனால் ராக்கி பட்டை கிடைக்கல ப்ரோ அப்படின்னு கேட்டால், என்ன நண்பா நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா போனதாட்டி வந்து சும்மா கேக் கணக்கெலாம்ப்பா லைவ் வாட்சிங்கே இருந்துச்சு. ஸோ அதாவது முடிஞ்ச முடிக்கு எல்லாம் ஷேர் பண்ணல, அதான் சொல்லி ஆகணும், அதான் உண்மையும் கூட. ஸோ போனாட்டி டைமண்ட் ராயலு அதாவது அதான் வரப்போமா இருந்துச்சு, அப்புறம் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து 2 lakh ஆமாம்ப்பா அச்சீவ் ஆகி நமக்கு சர்போடு டைமண்ட் ராயல் சேர்ந்து ரெடீம் கொள்ள வந்துச்சு, அந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதாவது இதில் வந்து 2 lakh லைவ் வச்சேன்ப்பா, முடிஞ்ச முடிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு, இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த போஸ்ட்டை வந்து எல்லா நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, மாப்பிள்ள இந்த மாதிரி 6 இருக்குடா, அதாவது August 15 இந்த ஃபைனல் நடக்கும், நீங்கள் வந்து போய் ஜஸ்ட்டு உள்ளே போய் நீங்கள் லைவ் வாட்சிங் கிளிக் பண்ணாலே எல்லோரும் 6 போல் வந்தாலே எல்லோரும் கரெக்டாக டயத்தில் வரும்போது 2 lakh லைவ் வாட்சிங்கிற ஈஸியாக வச்சுதான்ப்பா. ஸோ முடிஞ்ச முடிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதான்ப்பா இருக்குது. ஸோ க்ளூவால் அது அப்போ எப்போ 450K அடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அப்போ வந்து க்ளூவால்னு எல்லாம் மிரண்டு போய் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நியூஸ் ரொம்ப வைரலாக போயிடுச்சு. பட் ஆனால் ராக்கி பட்டுக்கு அந்தளவு வைரலாக போகல. ஸோ அதான் கிடைக்கலையும் கூட. ஸோ நிறையா பேர் வந்து ஃபீலும் பண்ணாங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி அச்சீவ் ஆகலேன்ட்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த எமௌண்ட் வேணும்னா, சில பேர் எதுவுமே பண்ணாமலாம் இந்த எமௌண்ட் வேணும்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச முடிஞ்சு இன்றைக்கே ஷேர் பண்ணி விட்ருங்க, இன்றைக்கி கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணிவிட்டு நண்பா கரெக்டாக August 15 6 போல் வந்துடுங்கப்பா. ஸோ லைவ் வாட்சிங் ஃப்ரீ ஃபேஸ் பண்ணியா யூடியூப்பில் வரும், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாரு நண்பா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே ரிடீம் கூட அன்னைக்கே விட்டுருவானுங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை எங்கே ப்ரெஸ் பண்ணி ஆன்ல பிடிச்சா அந்த ரிடீம் கோட் ரிவார்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுக்க முன்னாடி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை முடிஞ்ச முடியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன்பா. ஸோ என்பா இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க கிளப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லை எங்கே ப்ரெஸ் பண்ணி ஆன்ல பிடிச்சேன். இந்த வீடியோ லாஸ்ட் வர பார்த்த எல்லா நண்பருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கேம்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அண்டில் தென் நெக்ஸ்ட் சூப்பர் வில சந்திக்கிறேன், டாடா பாய். Now if you let me in, yeah.